வாசிங்க. கலாத்தியர் 6:14 வாசிங்க. நானும் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறைந்திருக்கிறது நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறைந்திருக்கிறேன். இதாங்க பவுலுடைய அனுபவம். உலகம் எனக்கு சிலுவையில் இணைப்பட்டிருக்குது, நானும் உலகத்துக்கு சிலுவையில் அறைந்திருக்கிறேன். அதாவது உலக பிரகாரமான உலக ஜனங்கள் வாழ்கிற அந்த வாழ்க்கை, பிசாசின் சாயல நான் எங்க அறிஞ்சிட்டேன்? சிலுவையில் அறிஞ்சிட்டேன். இனி அதுக்கு எனக்கு என்ன இல்லை, சம்பந்தம் இல்லை. இனி செத்த கிரியைகள் என்ன மேற்கொள்ள முடியாது. அந்த கசப்பு, அந்த வைராக்கியம், அந்த இச்ச, அந்த பாவம், அந்த சுயநலம் என்ன என்ன செய்யாது, மேற்கொள்ளாது. நான் தேவ சாயலை அணிந்திருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த அணுதின பரிசுத்தம் நம்ம வாழ்க்கையில தேவைங்க. பரிசுத்தம் இல்லாம என்ன கூப்பாடு போட்டு ஜெபித்தாலும் ஜபம் கூற என்ன செய்யாது, தாண்டாது. நீங்க பொருளாதாரத்துக்காக ஜெபம் பண்ணலாம், குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணலாம், உங்க சமாதானத்துக்காக ஜெபம் பண்ணலாம். முதல்ல உங்களை பரிசுத்தப்படுத்தணும். ஆண்டு பிரியமில்லாம என்னென்னலாம் உள்ள வச்சிருக்கிறோம் அது எல்லாம் ஆவியார் உணர்த்தும் பொழுது, நான் இதுக்கு மனம் திரும்புறப்பா, இதுக்கு மனம் திரும்புறப்பா, என்ன பரிசுத்தப்படுத்துங்க, நான் அடிக்கடி இந்த பாவத்துல விழுந்துடுறேன், என்ன பரிசுத்தப்படுத்துங்க, என்னை காத்துக்கொள்ள உதவி செய்யுங்க. இப்படி பரிசுத்தத்தின் மேல ஒரு தாகம் யாருக்கு வருகிறதோ அவர்களை தேவன் பரிசுத்தப்படுத்துவது மாத்திரமல்ல சேமத்தை கட்டளிடுகிறார். அல்லேலூயா. ஆக தேவன் நம்ம சுகமாய் தங்க பண்ணுகிறவர். நாம் பொல்லாத வழிவிட்டு மனம் திரும்பணும்னு விரும்புகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் அற்புதமாக யோர்தானை கடந்துருவாங்க. யோர்தான ஆண்டு வற்றி போக பண்ணி யோசுவா தலைமையில் அழக யோர்தானை கடந்துருவாங்க. கடந்த உடனே அடுத்து பெரிய எரிகோ. ஆண்டவர் அதையும் அற்புதமாக இந்த எரிகோ என்ன செய்வார், அழக தகர்ப்பு. அப்படியே ஜனங்கள் கத்த கிழிச்ச கோட்டை என்ன செய்யல, தாண்டாம அழகா நடந்தார்கள். கத்தர் எரிகோவை அற்புதமா கையில கொடுத்துட்டார். பெரிய யோர்தான், பெரிய எரிகோ, சூப்பரா அற்புதம். இது முடிச்ச உடனே எரிகோக்கு அடுத்து ஆயி என்கிற ஒரு சின்ன ஒரு பட்டணம். யோசு என்ன பண்ணுவாரு, ஆட்கள் அனுப்புவாரு, போய் வேவு பார்த்துருவாங்கப்பா அந்த பட்டணம் எப்படி இருக்குது. போயிட்டு வந்து சொல்லுவாங்க, யோசுவா ரொம்ப அழட்டிக்க வேண்டாம், அது ரொம்ப குட்டி பட்டணம், சின்ன பட்டணம், நம்ம அப்படிலாம் போயிலாங்களா, யுத்தம் பண்ண அவசியம் இல்லை. மினிமம் 2000 போர் சேவகர்கள் போனாலும் என்ன செய்யலாம், ஜெயித்தரலாம். மேக்சிமம் ஒரு 3000 பேர் அனுப்புனீங்கன்னா போதும், மீதியெல்லாம் ரெஸ்ட் எடுக்கலாம். அதிகபட்சம் 3000 பேர் யுத்த வீரர்கள் அனுப்புனா ஆயிப்பட்டினத்தை அலேக்கா ஜெயிச்சு நினைச்சிடுவான், வந்துடுவான், ஒன்றும் கவலை இல்லை. சொன்னோன்னு யோசிச்சல அப்படின்னு 3000 பேர்த்தை செலக்ட் பண்ணி அனுப்பிட்டு யோசுவா மற்றவங்கெல்லாம் பாளையத்தில் இருப்பாங்க. 3000 பேர் சண்டைக்கு போவான். போனவன் கொஞ்ச நேரத்தில் பார்த்தோன்னா துண்டக்கான துணிகள் நினைச்சான், அங்கேருந்து ஓடி வரான். யோசுவா பார்க்குறாரு, இன்னாடா நம்மளும் ஓடி வராங்க. வந்தவன் சொல்கிறான், 36 பேர் செத்து போயிட்டான். யோசுவாவுக்கு பயங்கர ஷாக், 36 பேர் செத்தது இல்லை. நாங்கள் ஏன் தோற்று போனோம், நாங்கள் கர்த்தருடைய ஜனமாயிற்று, நாங்கள் யோர்தான் அற்புதமாக கடந்தோமே, எரிகோவை அற்புதமாக ஜெயித்தோமே, சின்ன விக்கிரக ஆராதனை செய்கிற இந்த ஆயிப்படி நாங்கள் ஏன் தோத்தோம். பெரிய ஒரு சேதம், பெரிய ஒரு போராட்டம் யோசுவாவுக்கு. இப்போ யோசுவா என்ன பண்ணாராம், 6வது வசனம், யோசுவா 7வது அதிகாரம் 6வது வசனம். அப்பொழுது யோசுவா தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு அவனும் இஸ்ரவேலின் மூப்பரும் சாயங்காலம் மட்டும் கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து தங்கள் தலைகளின் மேல் புழுதியை போட்டுக்கொண்டு கிடந்தார்கள். இப்ப நான் சொல்ல நல்ல கவனிங்க, யோசுவா செய்ததுக்கும் நாம செய்கிறதுக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம புரிந்து கொள்ளணும். யோசுவா ஒரு சின்ன பிரச்சனை இல்லை, ஒரு 30000 பேர் செத்து போயிட்டான், 3000 பேர் தான் மனம் தோத்து போயிட்டான். உடனே யோசுவா என்ன பண்ணிருக்கலாம், மொத்த மிலிட்டரி ட்ரூப்பையும் கொண்டு போனா அடிச்சு தூக்கிட்டு வந்து என்ன செய்திருக்கலாம், வந்திருக்கலாம். ஏங்க யோசுவா விழுந்து கிடந்து அழுகணும். யோசுவா தன் வாழ்க்கையில கர்த்தர் கைவிட்டது போல அல்லது தேவையில்லாத ஒரு நஷ்டம் வந்து விட்டதானால் யோசுவா கர்த்தர் முகமுப்புற, ஏன் ஆண்டவரே எனக்கு இதை அனுமதித்தீர். நம்ம வாழ்க்கையில எத்தனையோ நஷ்டம் இல்ல, குடும்பத்தில் ஒரு போராட்டம், திடீர்னு ஒரு பொருளாதார நஷ்டம்,
கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணமெல்லாம் பொத்தலான பையில போட்டது போல போகுது. குடும்பத்துல திடீர்னு பிரிவின, குடும்பத்துல சமாதானம் இல்லை, காரணம் இல்லாத பிரச்சனை, காரணம் இல்லாத நஷ்டம், இதெல்லாம் வரும்போது தேவ சமூகத்துல உபவாசம் பண்ணி, ஏன் ஆண்டவரே இந்த காரியம் வாழ்க்கையில சம்பவித்தது, எங்கள்ட்ட என்ன பொல்லாத வழிகள் இருக்கு, நாங்க மனம் திரும்ப ஆயத்தம் என்கிற யோசுவாவின் இருதயம் நமக்கு இருக்கா? யோசுவா கர்த்தரிடத்துல கேள்வி கேட்கல, கர்த்தர் சமூகத்துல யோசுவா முறையிடுகிறான் என்ன அப்படின்னா, தன்னை தாழ்த்தி ஆண்டவரே இந்த தோல்விக்கு ஒரு காரண கட்டாயம் உண்டு, இந்த தோல்விக்கு நாங்க என்ன தவறு செய்திருக்கிறோம் எங்களை உணர்த்துங்க ஆண்டவரே. காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் என்ன செய்தானா, முகங்குப்புற விழுந்து வஸ்திரத்தை கிழிச்சுக்கிட்டு புழுதி தூக்கி தலையில போட்டுட்டு உபவாசம் பண்ணி யோசுவா கதறுகிறான், ஏன் எங்களுக்கு இந்த நஷ்டம். நம் அநேக நேரத்தில் நம்முடைய தவறுகளை உணர்த்துவதற்கு தேவன் சில சிற்றை அனுமதிச்சா கூட மாம்ச பலத்தில் அதை சரிபடுத்த போராடுகிறேமே ஒழிய, ஏன் கத்தரை அனுமதிச்சாருன்னு கத்த சொன்ன காத்திருக்கிற பழக்கம் இன்னைக்கு இல்லை விசுவாசிகள்கிட்ட. உங்க வாழ்க்கையில திடீர்னு ஒரு பொருளாதார நெருக்கடி வருதா, சும்மா கத்த அனுமதிக்கல. நல்லாத குடும்பத்தில் திடீர்னு ஒரு பிரச்சனை, சமாதானம் போயிடுச்சு, ஒரு பிரிவினை உண்டாகுது, குடும்பத்தில் சமாதான குலைச்சல் உண்டாகுது, காரணம் இல்லாமல் கத்த அனுமதிக்கல. ஏதோ ஒன்றை கர்த்தர் உங்களுக்கு உணர்த்த விரும்புகிறார். அப்ப நாம் என்ன செய்யணும், முழங்காலை ஊன்றணும், உபவாசம் இருக்கணும், ஆண்டு சமூகத்தில் தாழ்த்தணும், ஆண்டவரே என் நீதியெல்லாம் அழுக்கான கந்ததாப்பா, என் வாழ்க்கை நான் எங்க தடுமாறி இருக்கிறேன், எங்க தவறு செய்திருக்கிறேன். கர்த்தருடைய ஆவியை உணர்த்தும் பொழுது அதை நியாயப்படுத்தக்கூடாது, நம்ம செய்யற தவறு அதுதான். ஆவியானவர் இது தவறு உணர்த்தினா ஆவியானவருக்கு ஆன்சர் பண்ணுவோம், என்ன பண்ணுவோம், ஏன் நான் செய்தேன் தெரியுங்களா, நான் ஏன் பேசணும் தெரியுமா, நான் ஏன் ஜோமன்ல தெரியுமா, நான் ஏன் சர்ச்சுக்கு போல தெரியுமா, நான் ஏன் இந்த ஊழியத்தை செய்யல தெரியுமா, நான் ஏன் இந்த போய் சொன்ன தெரியுமா. இப்ப யாருக்கு சொல், அவருக்கு என்னமோ ஒண்ணுமே தெரியாத மாதிரி, அவர் தெரியாம திருதிப்புன்னு வந்துட்டு நமக்கு எச்சரிப்பு கொடுக்குற மாதிரி அவருக்கு பதில் சொல்லுவோம், நான் ஏன் செய்யணும் தெரியுமா, ஏன் ஆனா சொல்லுவோம், நான் ஏன் அனுமதிச்சேன் தெரியுமா உனக்கு அப்படின்னு. ஆவியானவர் ஒரு காரியத்தை தப்புன்னு உணர்த்திட்டானா டப்புன்னு விழுந்துருங்க ஆண்டவர் பாதத்துல, ஆமா ஆண்டவரே என்ன மன்னிச்சிருங்க, என்னை சரிபடுத்திக்கிறேன். இதுதாங்க ஒழுங்கான சுத்திகரிப்பின் அடையாளம். தேவன் சகலவற்றையும் அறிந்த அனந்த ஞானம் உள்ள தேவன், நம்முடைய பலனும் அவருக்கு தெரியும், நம்ம பலவீனமும் அவருக்கு தெரியும், நம்ம சூழ்நிலை அவருக்கு தெரியும், நம்ம இருக்கிற நிலமும் அவருக்கு தெரியும், நம்ம ஏன் தவறு செய்தோம் எல்லாம் அவருக்கு தெரியும். அவற்றை நியாயப்படுத்தக்கூடாது. ஒரு காரியத்தை ஆண்டவர் தவறுன்னு சொல்றாரா, மனம் திரும்புங்க. அல்லது வாழ்க்கையில ஏன் பிரச்சனை வந்ததுனே தெரியலையா, யோசுவாவுக்கு தெரியாது, ஏன் ஆயிப்பட்டன தோல்வி வந்துச்சுன்னு யோசுவாவுக்கு தெரியல. சாதாரண மனுஷனா என்ன பண்ணிருப்பான், யோசுவா மொத்த ராணுவத்தை அனுப்பி சண்டைக்கு அனுப்பியிருப்பான். யோசுவா தேவ மனுஷன், ஜெபிக்கிற மனுஷன். யோசுவாவுக்கு ஒண்ணு தெரியும், இந்த தோல்வியை கத்த அனுமதிச்சிருக்கிறாருன்னா ஏதோ ஒன்னு எங்கிட்ட பேச. இப்ப யோசுவா பாவம் செய்யல, நல்ல யோசுவாங்க பாவம் செய்யல, ஆனா ஏதோ ஒன்னு அங்க என்ன செய்திருக்குது, நடந்திருக்குது, எனக்கு தெரியல, ஆகவே உட்காருறேன்னு உட்காந்துட்டு சமூகத்தில். இந்த அனுபவம் நமக்கு தேவை. பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்புவதற்கு நம்ம ஆயத்தம் என்பதற்கு அடையாளம் என்ன தெரியுங்களா, என் வாழ்க்கையில ஒரு நெருக்கத்தை கர்த்தர் அனுமதித்தாருனா நான் இதை எப்படி சரிபடுத்தலாம்னு மாம்சபலத்தில் போராட மாட்டேன். எனக்கு ஒரு பெரிய பண நெருக்கடி வந்துருச்சு, பேங்க்ல எவ்வளவு பணம் இருக்குன்னு பார்க்க மாட்டேன். எனக்கு இந்த நெருக்கத்தில் யார் உதவி செய்வான்னு என் சொந்தக்கார வாசல்ல போய் நிற்க மாட்டேன், கர்த்தர் பாதத்தில் அமருவேன். ஆண்டவரே ஏன் இந்த நெருக்கம், ஏன் இந்த பொருளாதார நஷ்டம், உன் கையின் பிரயாசனை சாப்பிடுவேன் தானே சொன்னீங்க, எவ்வளோ ஒருத்தர் சாப்பிட்றான், சமாதானம் வைத்து போகிறேன்னு தானே சொன்னீங்க, என் குடும்பத்தில் ஏன் சமாதானம் இல்லை, என் மனைவி வீட்டு திராட்சை கொடியே போல இருப்பான்னு சொன்னீங்களே, ஏன் குடும்பம் சமாதானம் இல்லை, என் புருஷன் எனக்கு என் அன்பாய் நேசிப்பான் நேசிப்பான், ஏன் குடும்பம் சமாதானம் இல்லை, என் பிள்ளை ஒளிவு மர கன்றுகள் சொன்னீங்களே, ஏன் என் பிள்ளை கீழ்ப்படியில, நீ சியோனில் இருந்து வருகிற ஆசீர்வாதத்தை அனுபவிப்பான்னு சொன்னீங்களே, எனக்கு ஏன் அந்த ஆசீர்வாதம் இல்லை, நான் குடும்பமா சபைக்கு போகிறோம், குடும்பமா ஆராதிக்கிறோம், குடும்பத்தில் என்ன இல்லை, சமாதானம் இல்லை, ஏன் ஆண்டவரே எங்க நாங்க தவறு செய்கிறோம். யோசுவா அவன் புழுதியை போட்டு தேவசந்தில் உட்கார்ந்தான், தன்னை நிதானிக்க, நம்ம பரிசுத்தப்படுத்த உட்காருனுங்க. சில நேரத்தில் குடும்பத்தில் யார் மூலமா பிரச்சனை வந்திருக்கலாம், அவங்களை நிதானிக்காதீங்க, உங்களை நிதானிங்க, உங்களை நிதானிங்க, உட்காருங்க ஆண்டவர் சமூகத்தில், ஏன் ஆண்டவர் என்னை உணர்த்துங்கப்பா. இப்போ கர்த்தர் என்ன செய்தாருன்னா, நீங்கள் அந்த ஏழாம் அதிகாரத்தில் 10-15 வரை நீ தொடர்ந்து வாசித்தீங்கன்னா,
இப்ப கர்த்தர் பேச ஆரம்பிச்சிரு யோசுவாட்ட, யோசுவா இன்னும் ஏன் முறையிட்டுக்கிற, எழும்பு, ஆயப்படும், ஏன் தோல்வி வந்துச்சு, சாபத்தீடானது உங்க நடுவில் இருக்குது. நான் என்ன சொன்னேன், எரிகோக்கு போகும்போது நான் ஜெயம் கொடுப்பேன், அங்க இருக்கிற பொருள் எல்லாம் எடுத்துக்கொண்டு எங்க வைக்கணும், ஆலயத்தில் வைக்கணும், அது சாபத்தீடு, அதாவது அது எல்லாமே எனக்குரியது. ஏன் அப்படின்னா, கானானுக்குள் நுழையும் பொழுது இவர்கள் சுதந்தித்த முதல் ஆசீர்வாதம் எரிகோவின் ஆசீர்வாதம். முதல் பங்கு யாருக்குரியது, யாருக்குரியது, கர்த்தருக்குரியது. அதை எடுத்துடாத, அது எடுத்தவங்களுக்கு சாபத்தீடு. அதுதான் கர்த்தருங்க சொன்னார், கானான் தேசத்தில் நீ சுதந்திரிக்கிற முதல் ஆசீர்வாதம் எனக்குரியது, கொண்டு போய் ஆலயத்தில் வை அப்படின்னாரு. நான் சொன்ன வார்த்தைக்கு என்ன செய்யல, கீழ்படியாம எனக்கு வர வேண்டிய காரியத்தை எனக்கு என் ஆலயத்தில் கொண்டு வர்றதுல கொஞ்சத்தை கொண்டு வந்து எங்க வச்சிருக்கிற, உன் பாளையத்துக்குள்ள இருக்குது, அதன் நிமித்தமே இது. இப்ப யோசுவா புரியல, யார் அதை செய்த ஆண்டவர், ஆண்டவர் டப்புன்னு தேங்காய் உடைக்கிறமே உடைச்சிருக்கலாம் இல்ல, ஆமான் தான் அப்படின்னு இருக்கலாம். சொல்ல பாருங்க, அவரு 12 கோத்திரத்துல லட்ச லட்சமான ஜனத்துல அந்த ஒருத்தன் பேர் ஆண்டவர் அழைக்க சொல்லியிருந்தா தூக்கிட்டு வந்திருப்பான். யோசுவா கர்த்தர் சொல்றாரு, காலையில எல்லாத்தையும் வர சொல்லு, நான் எந்த கோத்திரத்தை குறிக்கிறேனோ அந்த கோத்திரத்தை விட்டு மத்தவெல்லாம் அனுப்பிடு, அந்த கோத்திரத்துல வம்ச வம்சமா வர சொல்லு, நான் எந்த வம்சத்தை குறைக்கிறேனோ அவனை வந்து குடும்ப குடும்பமா வர சொல்லு, நான் எந்த குடும்பத்தை குறிக்கிறேனோ அந்த குடும்பத்தான் தான் அவன் தான் அப்படின்ட்டார். இப்ப யோசுவாவுக்கு காரியம் விளங்கிருச்சு. இப்ப கொஞ்சம் திரும்பி உபாசிக்கணுமா, அவன் எழும்பி சுத்திகரிப்பை ஆரம்பித்து விட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. முதல்ல கர்த்தர் வார்த்தை மீறினதுனால பிரச்சனை. இப்ப அந்த என்ன காரியம்னு உணர்வதற்காக உட்கார்ந்த ஜபத்துல கர்த்தர் சொல்லிட்டாரு, இதனாலதான் அந்த பிரச்சனை. இப்ப யோசுவா சுத்திகரிப்பை துவங்க ஆரம்பித்தான். நாம காலதாமதம் பண்ணவே கூடாது. சில நேரத்துல நமக்குள்ள என்ன தவறுன்னு கர்த்தர் சொல்லிடுவாரு. ஆனா பாத்தீங்கன்னா மனம் திரும்ப ரொம்ப டைம் எடுப்போம், அங்கதான் பிரச்சனையே. இந்த பாவம் உனக்குள்ள இருக்குன்னு கர்த்தர் சொல்லிட்டாருன்னா தாமதம் பண்ணாதீங்க. எவ்வளவு சீக்கிரம் மனம் திரும்புறீங்களோ அவ்வளவு கர்த்தர் உங்க வாழ்க்கையில விடுதலை கொடுப்பார். அல்லேலூயா.